ஹாய் வியூவர்ஸ், நம்ம பிபி அல்டிமேட் 24 hours லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போலாம் வர வர நம்ம பிபி அல்டிமேட் எபிசோட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகலாம் போகிறதில்ல, ஏதோ சுமாராக தான் போகுது. அதில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனிதாக்கும் தாமரைக்கும் பாவனி ஃபோபியா, அதுக்கப்புறம் அமீர் ஃபோபியானே சொல்லலாங்க. எப்போ பாரு பாவனி எப்படி ஜெயிச்சா, பாவனிக்கு எப்படி தேர்ட் பிளேஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிதா கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் சரி இதை சொல்ல வேணாம்னு தான் பார்க்குறோம். ஆனால் பாவனியை பற்றி பேசுறதை மட்டும் நம்ம அனிதாவும் தாமரையும் விடுறதே இல்லைங்க. முக்கியமாக நம்ம அனிதா, பாவனி டிசர்விங் கிடையாது, அமீருமே டிசர்விங் கிடையாது அப்படின்னு தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ பாருங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அனிதா வந்துட்டு ரொம்ப டான்ட்ரம்ஸ் காமிச்சிட்ருக்காங்கங்க. 24 hours லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாமரை வந்து நைட்டு செஞ்ச சாப்பாடு வந்து மிச்சமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை சூடு பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு செஞ்சுருக்காங்க. அதுக்கு நம்ம அனிதா வந்துட்டு, இப்படி எல்லாமே பழசாக வச்சுருக்கீங்களே, புதுசாக ஒன்று கூட சமைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்கங்க. இருக்கிறத வச்சு சாப்பிடணும்னு கூட நம்ம அனிதாவுக்கு தெரில போல. இவங்க நம்ம பாவனியை சொல்ல வந்துட்டாங்க. நம்ம பாவனி season 5 எத்தனை பேத்துக்கு சமைச்சு போட்டாங்க நமக்கு மட்டும்தானே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாவனி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அபிநய விஷயமா இருக்கட்டும், அமீர் விஷயமா இருக்கட்டும், எத்தனை வாட்டி அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அவங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்களோட கஷ்டத்தெல்லாம் இது பண்ணாங்க. நம்ம அலுமூஞ்சி அனிதா இதையெல்லாம் பார்க்காம பாவனி டிசர்விங் இல்லை, அமீர் டிசர்விங் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவங்க தான் தெரியாம பேசுறாங்க அப்படின்னு நினச்சா, நம்ம தாமரை பாவனி கூடயே சீசன் ஃபுல்லாக இருந்திருக்காங்க, அவங்களுமே வந்துட்டு ஆமா பாப்பா அவள் எப்படி ஜெயிச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேற்று நம்ம வைல்ட் கார்டு என்ட்ரியாக நம்ம ரம்யா பாண்டியன் வந்திருக்காங்க. ரம்யா பாண்டியன் வந்ததுலேருந்து ஆடியன்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்டா ரெண்டே வாரத்தில் முடிய போகிற ஷோக்கு எதுக்குடா வைல்ட் கார்டு அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம பாலாவும் ரம்யா பாண்டியனும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆனால் இப்போ பிபி அல்டிமேட்டில் நம்ம அபிராமி பாலாவும் தான் வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக சுற்றிட்டுருக்காங்க. அவங்கள பற்றி வெளியில் எவ்வளோ தப்பான டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ரம்யா பாண்டியனுக்குமே தெரியும், அவங்க பாலாவுக்கு இதை பற்றி ஏதாவது க்ளூ கொடுத்து இதை ஸ்டாப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அபியும் பாலாவோட க்ளோஸ்னஸ் வந்துட்டு போகுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அபிராமியோட பர்த்டே. ஸோ எக்ஸ் லவர் நிரூப் என்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ரம்யா பாண்டியனுக்கு முன்னாடி சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு வைல்ட் கார்டு என்ட்ரியாக ஒருத்தர் அமைச்சாங்க. அவரை ஏன் அமைச்சாங்கன்னு தான் நமக்கும் புரியலை. அவர் கேமுக்கு சுவாரஸ்யத்தை கொண்டு வருவாருன்னு பார்த்தா KPYல கூட ஏதோ காமெடி பண்ணிட்டு இருந்தார், இங்கே வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம தான் அப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஜூலி கூட ஒரு டாஸ்கில் அப்படி தாங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரம்யா பாண்டியனுக்கும் நிரூப்புக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆகிற மாதிரி ஒரு சீன்ஸ் போச்சுங்க. இந்த பிபி அல்டிமேட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருமே அவங்க செருப்பை வந்துட்டு வெளியில் தான் விடுவாங்களாம். ஆனால் ரம்யா பாண்டியன் வந்துட்டு உள்ளே ரூம்குள்ளே வச்சுருக்கனால எல்லோரும் வந்துட்டு எடுக்க சொல்லுவாங்க போல். அது அந்த எல்லோரும் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தாமரையும் நிரூப்போம். அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறத கேட்காம நம்ம ரம்யா பாண்டியன், பிக் பாஸ் நான் வெளியில் வைக்கணும்னா நீங்கள் எனக்கு ஒரு கவர் அனுப்புங்க, இல்லைன்னா நான் வெளியில் வைக்க மாட்டேன், இங்கே தான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம நிரூப்புக்கும் ரம்யா பாண்டியனுக்கும் சண்டை வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நிரூப் வந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது ரம்யா பாண்டியன் மேலே வந்துட்டு ஒரு பில்லோவை தூக்கி அடிக்கிறாரு. அதுக்கு நம்ம ரம்யா பாண்டியன், இந்த மாதிரிலாம் என்ன அடிக்கிறாதீங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரம்யா பாண்டியன் வந்து இந்த ஷோ வந்துட்டு சுவாரஸ்யம் கம்மியாக இருக்குன்னு சொன்னோன்னா, நம்ம தாமரை அனிதாலாம் எதை வச்சு சொல்கிறீங்க, எதை வச்சு சுவாரஸ்யம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நம்மளோட பிபி அல்டிமேட் முடியறதுக்கு, அதுக்குள்ளே இவ்வளோ கண்டஸ்டன்ட் இருக்காங்களே, எப்படி ஃபைனல்ஸ்க்கு போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தெலுங்கு பிக் பாஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரை எலிமினேட் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம தமிழ் பிபி அல்டிமேட்லேயும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார எபிசோடில் நம்ம சிம்பு வந்துட்டு அனிதாவை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணணும்னு நம்ம அனிதா நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கால்குலேட்டர் அனிதாவுக்கு தெரியாது வெளியில் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் யார் வந்துட்டு பிபிலேருந்து எலிமினேட் ஆவா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நைட் நம்ம அனிதா வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க நிரூப் கூட உட்காந்து. அதை பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரிஞ்சு போயிடும், அவங்க கால்குலேட் பண்ணுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தாங்க நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பிபி அல்டிமேட்டில் வந்துட்டு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மொக்க டாஸ்க்கு தாங்க கொடுத்துட்ருக்காங்க. மேல் கண்டஸ்டன்ட் வந்து ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டோட கையை தலைமுடி இதெல்லாம் வச்சு பார்த்து தான் அவங்களோட பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமா, இது ஒரு டாஸ்க் ஆமாங்க. அடுத்து நடந்த டாஸ்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் பேர் வந்துட்டு இந்த க்வெஷ்சன்ஸ்க்கு எவ்வளோ பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கங்க. நம்ம ஜூலியை வந்து இந்த டாஸ்கில் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதை நீங்கள் எல்லோரும் ப்ரோமோவில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிபி அல்டிமேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளாப் ஷோ மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு வெளியில் பேசிக்கிறாங்க. அது எவ்வளோ உண்மை எவ்வளோ போய் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கே தெரியும். நீங்கள் பிபி அல்டிமேட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.